வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நேர்காணல் எழுத்தாளர், வழக்கறிஞர், செயற்பாட்டாளர், தோழர் முருகவேல் அவர்கள், வணக்கம். வணக்கம். ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் வந்து பஞ்சமே கிடையாது. அடிக்கடி அவர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகிறதும் ஒரு கான்ட்ரவர்சி வர்றதும், இல்லாத அவரே வந்து மண்ணை காப்பாற்றுறேன், மலையை காப்பாற்றுறேன், மக்களை காப்பாற்றுறேன் அடிக்கடி கிளம்பி போகிறதே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். இந்த முறை ஒரு வழக்கு, அந்த வழக்கம் ஈஷாக்கு புதிது கிடையாது. தன்னுடைய குழந்தைகளை, பெண்களை வந்து அவர் பிரெயின் வாஷ் பண்ணி ஈஷாவில் வச்சிருக்காரு, அவங்களை வெளியே விட மாட்டுறாருன்னு ஒரு தந்தை புகார் கொடுக்குறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி புகார்கள் எல்லாம் ஈஷா சந்திச்சிருக்கிறது தான். ஆனால் இந்த முறை முதன்முறையாக போலீஸ் எல்லாம் உள்ளே போய், என்ன நடந்தாலும் ஈஷாக்குள்ளே போலீஸ்லாம் போயிட முடியாது, உள்ளே வந்து ஒரு சுபஷின்னு ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சாங்க, ஈஷாவுடைய டிவோட்டி ஒருத்தவங்க, அப்போ கூட கடைசி வரைக்கும் போலீஸால் உள்ளேயே போக முடியல அப்படின்றது தான் எல்லாருமே சொன்ன தகவலாக இருந்தது. இந்த வாட்டி ஒரு 150க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து உள்ளே போனாங்க, விசாரிக்கிறாங்கன்ற அளவில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ உச்சநீதிமன்றம் போய் ஸ்டேலாம் வாங்கிட்டாங்க. என்ன நடக்குது ஈஷால, இந்த முறை என்ன வழக்கு, என்ன பிரச்சனை சார்? இந்த வழக்கு வந்து புதுசு கிடையாது. அது ஒரு குடும்பம், அது தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ரெண்டு பெண்கள் தான், அவரோட ரெண்டு பெண்களும் ஈஷாவில் போய் ஒரு 10-15 வருஷமாக துறவிகளாக மாறிட்டாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி முதலே அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தார், அதாவது அவருடைய மனைவி இந்த மாதிரி என்னோட பெண்களை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வழக்கு வந்து முன்சிப் கோர்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூரில் அதெல்லாம் நடந்துச்சு. அந்த பெண்கள் வந்து எங்களை யாரும் அடைச்சி வைக்கலை, நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இதில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு அது முடிஞ்சிருச்சு. அந்த வழக்குடைய தொடர்ச்சி தான் இப்போ இது. இந்த ஒரு 8 வருஷம் கழித்து, 8-10 வருஷம்னு நினைக்கிறேன் கழித்து, அவங்க அப்பா திருப்பியும் இந்த வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் வந்து இப்போ இருந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர் வந்து அது கொஞ்சம் சீரியஸாக பார்த்தார். எப்படி அப்படின்னு சொன்னால், வெறுமனே இந்த பெண்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத மட்டுமே பார்க்காம எப்படி இதெல்லாம் நடக்குது. இப்போது ஜக்தி வாசுதேவ் உடைய மகள் வந்து திருமணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகி வசதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்றவர்களுடைய மகள்களை வந்து இவர் ஏன் இப்படி துறவியாக்குறாரு? இப்போ தன்னுடைய குடும்பத்திலிருந்து தானே அதை வந்து தொடங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லிட்டு, ஈஷா மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த மனுவிலேயே கூட அவங்க வேறு சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்துருக்காங்க போல இருக்கு. இந்த விவசாய கல்லூரி ப்ரொஃபஸருடைய அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவில் அதில் வந்து அங்கே ஒரு பழங்குடி பள்ளி இருக்குது. ஈஷா உள்ளேயா வெளியேவா, இல்லை ஈஷாவுடைய கட்டுப்பாடு அது மேலே ஏதாவது இருக்குதா, அதை பற்றியெல்லாம் இன்னும் முழுசாக தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் ஈஷாவுக்கு தொடர்புடைய ஒரு பழங்குடி பள்ளி தான். அதில் வந்து ஒரு 10 மாணவிகள் வந்து பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்புறம் ஈஷாவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர், ஐ மீன் ஈஷாவோட டிவோட்டீஸுக்கு டாக்டராக இருப்பார் போல தெரியுது அவர், அந்த மாதிரியான ஒரு வந்துட்டு போகிறவர் போல, அப்படியான ஒரு டாக்டர் மேலே போக்சோ வழக்கு ஒன்று வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே சொல்லி ஈஷா வந்து இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுது, அங்கே வந்து பல்வேறு இல்லீகலான நடவடிக்கைகள் நடக்குது, என்னுடைய பெண்கள் அங்கே இருக்கிறது சரியில்லை, அவங்கள வந்து அவங்கள விருப்பத்துக்கு விரோதமாக அடைச்சி வச்சுருக்காங்க, என்னைய அந்த என்னுடைய பெண்களை பார்க்க விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னுலாம் சொல்லி அந்த மனு வந்து ஒரு போட்டார். போட்டதுக்கப்புறம் தான் ஈஷா மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி முழுசாக விசாரித்து எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில், சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க. அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கை அவங்களே எடுத்துக்கிறாங்களா, இல்லை ஈஷா அப்பீல் போகிறாங்களா? ஈஷா உடனடியாக போகுது அப்பீல். இல்லை, உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ யூஸ்வலாகவே நிறைய வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அது லிஸ்ட் ஆகிறது, உடனடியாக விசாரிக்கிறது, அவசர வழக்காக விசாரிக்கிறது, இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய இஷ்யூஸில் போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா மணிப்பூர் விவகாரம்ன்றது கிட்டத்தட்ட ரொம்ப நாள், 2-3 மாதம் கழிச்சு தான் உச்சநீதிமன்றம் வந்து ரியாக்டே பண்ணாங்க. இப்படி நிறைய கேசஸில் ரொம்ப தாமதமாக ரியாக்ட் பண்ணுறது அல்லது ரியாக்டே பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட வழக்குகள், இப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய சாமியார்களுடைய வழக்குகள் எல்லாம் உடனடியாக எடுக்கப்படுறது, அது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்ன விஷயம்? என்னன்னா ஈஷா வந்து அதை அப்படி ப்ரமோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மதம் சம்மந்தப்பட்டது இது, பெரும் பிரச்சனை ஆயிரும், ரிலிஜியஸ் இஷ்யூவில் வந்து ஹைகோர்ட்டு தலையிட்டுருக்கு, 150 போலீஸ்காரங்க வந்து அவங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, பெரும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு தகுந்த ஒரு அரசும் இருக்குது. இப்போ அட்டார்னி ஜெனரல் அங்கே வந்து
ஆமா அது கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசும் ஏறக்குறைய ஒரு இந்துத்துவ அரசு தானே, அப்படி இருக்கும்போது அது எடுக்கிறதுக்கான எதிர்ப்பு கிடையாது. அப்போ ஒரு என்னமோ பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து நடக்குது இருக்கு ஈஷா மேல அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னவா இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியும், ஆனா அவங்க இதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நினைச்சதுனாலதான் அதை வந்து எடுத்திருக்காங்க. எல்லா தளங்கள்ல இருந்தும் ஒரு பிரச்சனை, ஒருவேளை ஏதாவது ஏடா கூடமா நடந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. பல காரணங்கள் அதையெல்லாம் வச்சுதான் உடனே அதை வந்து இந்த வழக்க உடனே உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. உடனே அதான் உயர் நீதிமன்றம் போய் விசாரிக்க சொல்றாங்க. இப்ப என்னன்றத சொல்லுங்க, போலீஸ் போய் விசாரிக்கிறது அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்றத்துல என்ன உத்தரவு பிறப்பிச்சு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த ஏபிஎஸ் கார்பஸ் மனு வந்து இவங்க தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்ரி ப்ரொஃபஸர் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணாங்கல்ல, அதை வந்து உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையா தனக்கு தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிச்சு. யாரும் டிரான்ஸ்ஃபர் கேட்கல, தானா தனக்கு தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பெண்கள் கிட்டையும் வீடியோ கான்ஃபரன்சிங்ல விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பெண்களும் வந்து எங்களை திருப்பியும் வழக்கம் போல எங்களை யாரும் அடைச்சி வைக்கல, எங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கோம் அப்படின்னலாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏபிஎஸ் கார்பஸ் முடிக்கப்பட்டது. அதற்கப்புறம் மற்ற குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி இந்த பழங்குடி பள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஈஷாவுடைய வழக்கறிஞர், பழங்குடி பள்ளிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது பழங்குடி பள்ளி, அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த டாக்டர் யார் என்ன அப்படிங்கிறாங்க. வெளியிருந்து 1000 பேர் வராங்க போகிறாங்க, பல்வேறு எலக்ட்ரீஷியன் வராங்க, இந்த மாதிரி பிளம்பர் வராங்க, ஆட்டோ டிரைவர் வரான், கேன்டீன் உள்ளே இருக்குது, இந்த மாதிரி பலதும் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும், அவங்களோட இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க எதையும் சொல்லலை, இது நடக்கிறது ஆஸ் யூஷுவல் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடக்கட்டும் அந்த விசாரணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இப்போ போலீஸ் நடத்திட்டு இருக்கிற இந்த ப்ரோப், இப்போ இந்த 150 போலீஸ்காரங்க உள்ளே போய் விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனடியாக நிறுத்திட்டு நீ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சியோ அந்த அறிக்கையை என்கிட்ட கொண்டு கொடு, அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு, டெல்லி கொண்டு கொடு, ஹைகோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வழக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தடை பண்ணிடுச்சு. காவல்துறையினுடைய ப்ரோப் அப்படின்றது அந்த பெண்கள் அங்க இருக்காங்க அது மட்டும் தானா, இல்ல மற்ற அந்த போக்சோ விவகாரங்கள் இது சம்பந்தப்பட்டது எல்லாமே தானே. அப்புறம் அதை தவிர வேற யாருக்காவது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, எல்லாத்தையுமே சேர்ந்து தானே அவங்க வந்து விசாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இது வந்து கிரிமினல் வழக்குகளை பற்றி மட்டும்தான், சிவில் பிரச்சனைகள் ஈஷாக்கு இருக்கு. ரெண்டு விதமான சிவில் பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, விதிகளை மீறி பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டியது ஒரு ப்ராப்ளம். இப்போ வழக்கமாக எல்லா வீட்லையும் இப்போ நம்ம இருக்கோம், வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாத்ரூம் கட்டணும், ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு சொன்னா கார்பரேஷன்ல போய் அனுமதி எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம், கட்டிவோம். இது வந்து ஒரு வழக்கம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கு. அப்புறம் ஒரு ஃபைன் போடும், அந்த மாதிரி முடிக்க முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, மலை காட்டு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கட்டக்கூடாது. ஆனால் ஈஷா வந்து என்னென்னா, காடு தாண்டினா ஈஷா தான். இப்படி இருக்கும்போது நீ அனுமதி வாங்கியோ வாங்காமையோ எப்படி கட்டணம் கட்ட முடியும்? இது வந்து சிவில் ப்ராப்ளம், இந்த வழக்கில் அது வரல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து இப்போ அதே ஆலாந்துறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு காலேஜ் கட்டியிருந்தாங்க, அது காட்டை ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இழுத்து மூடப்பட்டுருச்சு. அது முழுக்க முழுக்க பாலடைஞ்சு போய் அங்கே இப்போ யானைகள் தங்கியிருக்கு, யானை குரங்கு அதெல்லாம், அவ்வளவு ஒரு 200-300 ரூம் இருக்கிற ஒரு மாபெரும் காலேஜ். அதே மாதிரி அவிலா கான்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து மாங்கரைக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் வந்து கட்டுது, அதுவும் டிக்டோவாக இந்த மலை விதிகள் வந்த உடனே அது மேற்கொண்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் பாலடைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஏராளமான கட்டிடங்கள் வந்து அப்படியே விடப்பட்டு இருக்கும்போது, அதை விட மோசமாக காட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் படத்துக்கு பக்கத்தில் என்னுடைய படம் தெரியுது இல்லை, இதே தான், இந்த மாதிரி தான் காடு, காடை தாண்டா ஈஷா, வேற வந்து அந்த இடத்துல ஒரு ஓடை இருக்குது, அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது, இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, காடு அடுத்தது ஈஷா தான், இப்படி தான் வந்து இருக்குது.
இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து எப்படி நீ வந்து கட்டடம் கட்டலாம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய உண்மையான டைமென்ஷன். ஜக்கி வாசுதேவ் வந்து தன்னுடைய பேட்டிகளில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கவர்மெண்டோட விதிகளை மீறி நாங்கள் கட்டடம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஜக்கின்னு சொல்லாதீங்க, சத்குருன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஓகே சொல்லிட்டு நமக்கு என்ன பிரச்சனை, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்டுடைய விதிகளை மீறி நாங்கள் வந்து கட்டணம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னத்தையோ கட்டினோம், அப்புறம் அவங்க ஒரு ஃபைன் இதுவும் போட்டாங்க, ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் சரியா போச்சு, பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, எல்லாம் வந்தாரு, நீ ஏன் கவர்மெண்ட் விஷயத்துல தலையிடுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அந்த அந்த சலுகை ஏன் அபிலா கல்லூரிக்கு கொடுக்கப்படலை, ஏன் வந்து ஆலந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு கல்லூரிக்கு வந்து ஏன் கொடுக்கப்படலை, ஜக்கிக்கு மட்டும் ஜக்கி வாசு சத்குருக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து கேள்வி. இதை பத்தின விசாரணைக்குள்ள ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போகல, இது தீரவும் தீராது, இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். கிரிமினல் கேசஸ் வந்து சீரியஸ் ஆனது இல்லை, இப்போ உதாரணத்துக்கு 10 பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக மொலாஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வந்து சம்திங் ரொம்ப ரொம்ப சீரியஸ் இல்லை, அந்த ஸ்கூல்லயே 100 பேர் தான் இருப்பாங்க போல, அந்த மாதிரியான பள்ளி தான் அது, அந்த மாதிரியான இடம் தான், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிமோட், அந்த இடத்துல 10 பேர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நாளே பதறி போயிருக்கணும்ல, அதை தான் ஹைகோர்ட் நீதிபதி வந்து செஞ்சார். இதை செய்யாமல் எப்படி வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் அந்த இடத்துல வரும்போது எப்படி, அப்புறம் ஒரு போக்சோ குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு டாக்டர் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வராரு அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல அவர் அங்கே பண்ணார் இங்கே பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியுமா ஒரு கோர்ட்டு, அதான் அவர் சொன்னார் அங்கே போய் என்னன்னு வந்து விசாரிங்க, முழுசும் விசாரிச்சு எனக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுங்க, என்னென்ன விதமான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அது சம்பந்தமான எல்லாத்தையும் தானே போலீஸ் வந்து விசாரிக்கும், அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வராது இல்லை, இந்த டாக்டர் எங்கெங்க போனாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்காது இல்லை, நூக்கன் கார்னர் எல்லாத்தையும் பார்க்க தானே ட்ரை பண்ணுவாங்க, ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க. ஓகே இந்த முறை ஆனால் மற்ற இதுக்கு முன்னாடி வந்த கான்ட்ரோவர்சிஸ் மாதிரி கிடையாது, பழங்குடி பள்ளியில வந்து பெண்களை இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா சமூகம் பார்த்துட்டு இருக்கு, நீதிமன்றமும் சமூகமும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து ஹைகோர்ட்டுடைய பார்வைக்கு முதல்ல வரல இல்லை, இப்பதான் வந்து அது வந்து வருது. முதல்ல என்னென்னமோ இருக்கும், இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்கன்னு இருக்கும், அப்புறம் ஸ்கூல் குழந்தைகளை பணம் கொடுக்க அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும், அப்புறம் என்னோட மனைவி அங்க போய் சேர்ந்துட்டா வெளியே வர மாட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு பொண்ணு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு அவர் மேல, அவருடைய மனைவியுடைய தந்தை வந்து இவர் மேல அலிகேஷன் வச்சிருந்தாரு சத்குருவோட, அந்த மாதிரி சந்தேகம் அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பதறி போயிருவாங்க, அவங்க இந்த மாதிரி செய்யறது உண்டுதான். ஒரு சில கிரிமினல் தன்மை கொண்ட விஷயங்கள் கூட பேப்பர்ல வந்திருக்கு, அது வதந்தி எவ்வளவு தூரம் வழக்காச்சு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா மொத்தமா இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணுதான், அது செஞ்சாக வேண்டிய ஒரு அவசியமான ஒண்ணுதான். ஜக்கி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தாண்டி வந்து அவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்யறது, அவரை கைது செய்வது, சட்டத்திற்கு முன்னால் நிறுத்துவதெல்லாம் சாத்தியமா? அவருக்கு இருக்கிற இந்த உலகம் முழுவதும் அவருக்கான கான்டாக்ட்ஸ், பொலிட்டிக்கல் பவர், இது இதையெல்லாம் தாண்டி சட்டத்திற்கு முன்னால் அவரை நிக்க வைக்கிறது அப்படின்றலாம் சாத்தியமா? சாமியாருக்கு ஜெயிலுக்கு போறது வர்றதெல்லாம் சர்வசாதாரணம் தான் இந்தியால, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஜக்கி அளவுக்கே வலிமை வாய்ந்த சாமியார்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, குற்றச்சாட்டுகளில் வந்து சிக்கியிருக்காங்க. வேத மகேஷ் யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார், பீட்டில்ஸ்காரங்கெல்லாம் அங்கே வந்து இருந்தாங்க, ஹாலிவுட் நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து அதில் தான் ஒரு பெரிய ஒம்பில் வந்து மாட்டினார், ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸை ஏதோ தொல்லை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு, அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து வந்துச்சு. அப்புறம் இப்போது 2-3 அந்த பஞ்சாப் ஏதோ பாபா பேர் ஞாபகம் இல்லை, அவர் ஜெயிலில் தானே இருக்காரு, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வர்றதும் சாமியாருக்கு ஜெயிலுக்கு போகிறதும் வர்றதும் சகஜம். சாய்பாபா ஆசிரமத்தில் மேலே வந்து கொலை குற்றச்சாட்டுகளே இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சாய்பாபா ஜெயிலுக்கு போகலை, கொலை வழக்கில் வந்து அவர் கோர்ட்டுக்கு போகலைங்கிறதுலாம் உண்மைதான், ஆனால் அவர் தன்னுடைய பீச்சை வந்து கம்மி பண்ணிட்டார், சாய்பாபா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தன்னையை நிறுத்திக்கிட்டு அப்படியே இருந்து அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார். மற்றபடி சாமியார்கள் மேலே வந்து வழக்குகள் போடப்படுறது, அதை பற்றி பெருசாக பண்ணுறது, அவரோட இமேஜில் வீழ்ச்சி அடையிறது, இதெல்லாம் வந்து இந்தியாவில் சர்வசாதாரணம் தான். ஜக்கியை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சிக்கு போயிட்டார், இதுக்கு மேல போறதுக்கு வந்து ஒண்ணும் இல்லை. அப்போ இனி வந்து அதே இடத்துல அவர் ரொம்ப காலம் இருக்க முடியாது,
எத்தனை பேருக்கு அவர் பண்ற ப்ராமிஸ் வந்து யூஸா இருக்க முடியும்? ப்ராமிஸ் புதுசா பண்ணவும் முடியாது. வேறு ஒரு சாமியாருக்காக சமூகம் வந்து காத்துட்டு இருக்கும். பழைய சாமியார் ஏதாவது ஆயுதான தீரணும், குற்றச்சாட்டுகள் வருது, எல்லா தமிழ் இந்தியால எல்லா சாமியார்கள் மேலையும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வருது. மணி லாண்டரிங் எல்லா சாமியாருமே இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான செக்ஷுவல் அலிகேஷன், இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு, டிவோட்டிஸை வெளியே விட மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வந்து காமன் தான் எல்லா நித்தி சத்குரு இல்ல, அதாவது சத்குரு மேல வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்ல, அந்த ஆசிரமத்துல மேல வந்து அந்த குற்றச்சாட்டு இருக்கு. பல சாமியார்கள் வந்து அவங்க பர்சனலா அந்த மாதிரி பண்ணினதா குற்றச்சாட்டு இருக்கு. ஜக்கி மேல அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இல்ல, இது அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலான குற்றச்சாட்டு இங்க இருக்கு, அது வழக்கம் தான். அதே மாதிரி மாபெரும் சாமியார்கள் வந்து அந்த சாம்ராஜ்யங்கள் வந்து அப்படியே நொறுங்கி ஒண்ணுமில்லாம போறதும் வந்து சகஜம்தான். ஏன் ஓஷோ என்னாச்சு? இப்ப இன்னைக்கு நீங்க வந்து இன்டெக்ரல் யோகா இன்ஸ்டிடியூட்ங்கிறது வந்து பாபா இல்ல மகேஷ் யோகியுடைய இன்ஸ்டிடியூட், அதனுடைய வீச்சு இன்னைக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாத்தியம்தான். என்னன்னா சூழல் வந்து மாறணும். ஒரு 20-30 வருஷம் தான் ஒரு சாமியாரோட ஸ்பேன், அவருடைய வீச்சு, அவர் உச்சத்தில் இருக்கிற அந்த அந்த காலம் வரைக்கும் இருப்பாரு, அப்புறம் வேற சாமியார் வருவார். இதே மாதிரி ஒரு சேம் குற்றச்சாட்டு நானே இன்டர்வியூ பண்ணேன், நித்யானந்தாவுடைய ஒரு சீடர் கொடுத்தாரு. அவர் நித்யானந்தா கூட தான் டிராவல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நித்யானந்தால இருந்து வெளியே வந்துட்டாரு. பட் அவரோட டாட்டர்ஸ் வந்து நித்யானந்தா கூட தான் இருக்காங்க. நித்யானந்தாவை நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அசேசியமா திட்டுவாங்க ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு மூணு பேர் வந்து, அதெல்லாம் அவரோட டாட்டர்ஸ் தான். இப்ப இவங்கள வந்து விடமாட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சீடரா இருந்தாரு. வெளியே வந்து அவர் மிஸ்யூஸ் பண்றாரு, அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றாரு, என்னுடைய குழந்தைங்களை மீட்டு தரணும்னு அவர் எல்லா இடத்துலயும் அவரே வந்து பேசுறத பார்க்க முடிஞ்சது. இப்ப கிட்டத்தட்ட இங்கேயும் அதே மாதிரியான அலிகேஷன் தான். குழந்தைங்க கிட்டத்தட்ட பேரண்ட்ஸை கூட கூட்டிட்டு போவாங்க, திரும்ப ஒரு பாயிண்ட்ல அவங்கள மீறி அவங்களுடைய குழந்தைங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இதெல்லாம் சாமியார் கிட்ட போனாதான் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நம்மளுடைய திருவாளர் பொதுஜனங்கள் வந்து தொடர்ச்சியாக சாமியார்கள் கிட்ட போறதும் அங்க போய் இப்படி சிக்கிக்கிறதும் வாடிக்கையாவே நடந்துட்டே தான் இருக்கு. இதற்கான காரணம் என்ன? என்ன கிரைசிஸ் இருக்கு சாமியார்களை உருவாக்குவதற்கான? அந்த கிரைசிஸ் என்ன இருக்கு? எதனால மக்கள் போய் சிக்கிறாங்க சாமியார்கள் கிட்ட? முதல்ல வந்து நம்ம கிராமத்து வாழ்க்கையில குலதெய்வம் கோயில் அங்க வந்து சிறக்கடிக்கிறது இந்த மாதிரி, அப்புறம் சொந்த முழுக்க ஒரே தெருவில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கான சின்ன சின்ன வழிகள் இருந்தது குடும்பங்களுக்கு. இப்போ நம்மளுடைய நகரங்கள் வந்து பிரம்மாண்டமானதாக இருக்கு. ஒரு நம்ம வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாதவங்கள டிஃபென்ஸ்லெஸ்ஸாக வந்து இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனி தீவாக இருக்கும். பயங்கரமான ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து குழந்தை திருப்பி நீங்கள் கிராமத்துக்கு போக முடியாது, விவசாயம் அழிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா 3 மணிக்கு போய் காலையில் நிற்கிறதுங்கிறத இதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றிலையும் வந்து ப்ரெஷர். காரில் இருந்து சகலத்துலேயும் வீட்டில் இருந்து அத்தனையும் வந்து கடன், முடிவில்லாத ஓட்டம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ரிலாக்ஸேஷனை இந்த சாமியார்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சாமியார்களை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிவோட்டிஸ் இதெல்லாம் வந்து பெரும்பகுதி நகரம் சார்ந்ததாக தான் இருக்கும். இது ஒரு நகர நாகரிகத்துடைய ஒரு துணை விளைவு தான் இந்த மாதிரியான சாமியார்கள். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்கு யாராவது ஒரு விடுவு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்றது நடக்குது. இப்போ நீங்கள் அங்கே போகும்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாத்தையும் யோசிக்க முடியாத மண்ட குழம்பின நிலையில தான் அங்கே போய் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போ நீங்கள் ஈஷாக்கு வந்து ஒரு ஒரு டூர் மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம், சிவராத்திரி கொண்டாட்டத்தை ஒரு நாள் கொண்டாடிட்டு கூட வந்து வரலாம். பக்கத்தில் இருக்கிற ஈஷா சென்டருக்கு வந்து தியானம் பழகிறதுக்கு ஒரு 10 நாள் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோண தொடங்கிருச்சுன்னா எதையும் நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எதுவுமே நம்ப மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது இல்லை, ஈஷா சொல்றதை நம்புங்க, வெளியே இருக்கிறவங்க பொறாமைக்காரங்கள் பொய் சொல்றதை வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மனநிலை நமக்கு கட்டாயம் வந்துடும். அதுதான் நடக்குது. இதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்படியான ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு, அது அன்ஆன்சர்டா இருக்கு, அதை இந்த சாமியார்கள் பயன்படுத்திக்கிறாங்க, அல்லது இந்த சமூகத்தை பின்னெடுக்கக்கூடிய சக்திகள் பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதை யார் காம்பன்சேட் பண்ணணும், எப்படி காம்பன்சேட் பண்ணணும்? ஏன்னா எல்லாருமே அதுதான் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். அரசு தான் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கணும். அப்புறம் ரெண்டாவது வேலை இடங்கள், வெளியிடம், எல்லா இடத்துலையும் இதற்கான இப்போ நீங்கள் வந்து சைக்கரிஸ்ட்கிட்டயோ கவுன்சிலிங்லாம் போகணும்னா பணத்தை கொட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு கம்மியான ஒரு செலவில் அதை பண்ணணும். இந்த ஒர்க்கு டென்ஷன், இந்த கல்ச்சரை வந்து குறைக்கணும். அப்புறம் நகரம் சார்ந்த ஒரு கொண்டாட்டங்களை வந்து ஊக்குவிக்கணும். இப்போ நம்மளுடைய நகரங்கள் வந்து எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லாத ஒரு ட்ரையானதாக வந்து
இருக்கு. ஆனா அங்க வந்து அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவரு கொண்டாடி அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து இங்க இது இது ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை வந்து ஒரு விதமான ஒரு பாலைவன தன்மை கொண்டதா வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் மாத்தி ஒரு புது ஒரு ஒர்க் கல்ச்சரை வந்து இங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இது வந்து குறையும். ஆனா அப்படி கொண்டு வர்றதுக்கு பதில் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா லாபத்தை குறைக்க வேண்டிய ஒரு தேவை வரும் எல்லாருக்குமே. 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறத வந்து நீங்க வந்து கம்மி பண்ண வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதற்கு பதில் வந்து என்ன பண்றாங்கன்னா சாமியார்களை ஊக்குவிக்கிறதுங்கிற முறையில வந்து அரசுகள் இறங்கி இப்ப சர்ச்சில் வந்து அவங்களே கவுன்சிலிங் பண்றாங்க. இந்து மதத்தில் அந்த சிஸ்டம் கிடையாது. இப்ப நம்மளுடைய வைதிக கோயில்கள்ல இருக்கிற பூசாரிகள் வந்து அதற்கான அளவுக்கு எஜுகேட்டட் எக்யூப்டு வந்து கிடையாது. அப்போ வெளியிலிருந்து வர தனி சாமியார்கள் தான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும். இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பாபா, இந்த ஜக்கி, இதற்கு முன்னாடி வந்த ஓஷோ, வேதாத்ரி மகரிஷி, இவங்க கிட்டதான் போக வேண்டியிருக்கும். இப்போ இது வந்து கார்பரேட் சாமியார்கள், இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டிக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், இவங்க வந்து தேவைதான். அதனால வந்து இவங்களை காப்பாத்துறதுல அரசுக்கும் ஒரு பங்கு இருக்கு. முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அண்ட் தொடர்ச்சியாக நம்ம உரையாடலாம். இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்துல இப்போ ரொம்ப நன்றி.